பழனி கோவில் அர்ச்சகர்களுக்கு வழங்குவதாக அரசு அறிவித்த நிவாரண தொகையை வழங்காமல் மாவட்ட அமைச்சர்களின் வருகைக்காக காத்திருப்பதாகவும் உடனடியாக நிவாரண தொகையை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் கொரோனா காரணமாக ஊரடங்கு அமலில் உள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்கள் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக இந்து சமய அறநிலத்துறையின் கீழ் இயங்கும் கோவில்களில் பணிபுரியும் அர்ச்சகர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாயும் நிவாரணப் பொருட்களும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு கடந்த 15 நாட்களுக்கு முன்பு அறிவித்தது. இந்நிலையில் பழனி முருகன் கோவிலில் பணிபுரியும் அர்ச்சகர்களுக்கு நிவாரண தொகையும் நிவாரண பொருட்களும் இதுவரை வழங்கவில்லை. இது குறித்து பக்தர்கள் தெரிவித்ததாவது, பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 100க்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஊதியமின்றி பக்தர்கள் தரும் காணிக்கைகளை மட்டுமே நம்பியுள்ள அர்ச்சகர்கள் கடந்த 2 மாதங்களாக கோவில்களில் பக்தர்கள் அனுமதி இல்லாததால் வருமானமின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் அர்ச்சகர்களுக்கு 4000 ரூபாய் நிவாரண நிதியும் நிவாரண பொருட்களும் வழங்கப்படும் என்று அறிவித்தது வரவேற்கத்தக்கது. ஆனால் அரசு அறிவித்து 15 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை நிவாரண தொகையும் பொருட்களும் வழங்கவில்லை. நிவாரண தொகை மற்றும் நிவாரண பொருட்களை வழங்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகிய இருவரும் வந்து தரவுள்ளதாகவும் அதற்காக காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அரசு அறிவித்த அறிவிப்பாக மட்டும் இல்லாமல் உடனடியாக செயல்படுத்தினால் வறுமையில் வாடும் அர்ச்சகர்களின் குடும்பங்கள் காப்பாற்றப்படும் என்றும் தெரிவித்தனர். அமைச்சர்களின் வருகைக்காக அதிகாரிகள் அர்ச்சகர்கள் என அனைவரும் காத்திருக்கலாம். ஆனால் அர்ச்சகர்களின் வயிறு காத்திருக்காது என்பதை உணர்ந்து உடனடியாக நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகும். அந்த நிவாரண நிதியும் நிவாரண பொருட்களும் அவர்களுக்கு போய் சேரவில்லை. எல்லா தமிழகத்திலுள்ள இந்து சமய அறநிலையத்திற்கு உட்பட்ட அத்துணை ஆலயங்களும் மூடப்பட்டு 2 மாதங்கள் நிறைவடைந்துள்ளது. ஆனால் இதுவரை தமிழக அரசு இதற்குண்டான எந்த முன்னேற்பாடோ, இந்த நிதி கொடுப்பதற்குண்டான எந்த விஷயமோ அந்த துறையினுடைய அமைச்சர் இதுவரை செய்யவில்லை என்று தகவல் வருகிறது. உடனடியாக காலதாமதம் படுத்தாமல் அந்த குருக்கள்மார்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு, குறிப்பாக பழனியில் 100க்கும் மேற்பட்ட குருக்கள்மார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மிகவும் கஷ்டமான சூழலில் இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் உடனடியாக அவர்களுக்கு நிவாரண நிதியும் நிவாரண பொருளும் வழங்க வேண்டும் என்று ஸ்ரீ ஞானதண்டாயுதபாணி பக்தர் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.